நான் கொடுத்தனேன். கதறி எழும் காட்சி நம் நெஞ்சையும் பதற வைக்கிறது. நானும் போஷிக்காமல் இப்போ ரூமில் கதவு சாத்திட்டு உள்ளே படுத்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் உள்ளே கதவு சாத்தி படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பக்கமாலேருந்து நெருப்பை எடுத்து போட்டு எரிய விட்டுருக்கான். ரூம் உள்ள ஃபுல்லாக கதவுல ஃபுல்லாக வந்திருக்கு. இங்கே ஃபுல்லாக ஒரே புகையாக இருக்குது. குழந்தை கஷ்டப்பட்டுருக்கா இங்கே புகையெல்லாம். நான் இப்போ ஜன்னல் திறந்து விட்டுருக்கேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஸோ போலீஸ் வருவாங்க, அதுக்குள்ளே எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆயிடுச்சுன்னா வளர்ச்சி தான் காரணம். அவனோட சைக்கோ புத்தி தான் காரணம். அவனால் நல்லாவே வாழ மாட்டான். பர்ஷிகா டாடி என்ன பண்ணார் சொல்லு. என்ன பண்ண சொல்லு, இப்போ என்ன நடந்தது? நீ தூங்கி எழுந்து பார்க்கும் போது என்ன நடந்தது? கால் தூக்க வெளியில இருந்து ஜன்னல் திறந்து வச்சிருந்தேன். கல் எடுத்து உள்ள ரூம்குள்ள அடிச்சேன். அப்புறம் ஃபயர் என்ன பண்ணோம்? ஃபயர் எடுத்து உள்ள போகலாம். பேர் கெடுத்தா முடிஞ்சு, அதோட முடிஞ்சு வாழ்க்கை. காக் பேஷன்ல பார்த்தா ஈபில் வேலை செய்யற தேவையா அப்படின்னா என்ன உங்க தொடர்பு? ஜிம்புக உனக்கு ட்ரைன் பண்ற அளவுக்கு நீ பெரிய சிம்பிளான நீ நயன்தாராவா? ஏன் முதல்ல சொல்லுங்கன்னா சீக்கிரட்டாக இதை விட தேவையை விட ஆகிட்டுலாம். சீக்கிரட்டாக வந்து போகலாம். ரெண்டு ஏசி ரூம் இருக்குது. நீ ஏசியாக வந்துட்டு உன்னை வந்து ஒருத்தர் போயிட்டே இருக்கலாம். எனக்கு டென்ஷனே இருக்காது. எனக்கு சம்பாதிக்கிறதுனா ஏன் நான் அவளை கஷ்டப்படணும்? நான் ஒன்று எப்படி வர போனால விவசாயத்தை கொடுக்குறியா, அவன்கிட்ட பாக்கெட் கொடுக்குறியா? அப்போ விவசாயம் நடத்துறதுக்காக தான் இந்த வீடை உங்கள் அப்பா அவங்க கொடுத்துருக்காரு. நல்ல விஷயத்தை கொடுக்குறா ரைட்? நான் கொடுத்தனேன்.